கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக என்ஐஏ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சையது, வணக்கம். அதாவது கோவை மாவட்டத்தில் உக்கடத்தில் கடந்த 23 அதிகாலை 4 கார் ஒன்று சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இது தொடர்பு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து தமிழக காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் அந்த வழக்கு உடனடியாக மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு எடுத்தது. அதன் அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. அதில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் முதல் கட்டமாக மிகவும் ஆபத்தான வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அது பொட்டாசியம் நைட்ரேட், பிளாக் பவுடர், மேட்ச் பாக்ஸ், கிராக்கர் ஃபியூஸ் லெங்க், 2 தூரத்துக்கு அந்த கிராக்கர் ஃபியூஸ் லெங்க் பாயிண்ட் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் நைட்ரோ கிளிசரின், ரெட் பாஸ்பரஸ் உள்ளிட்ட 109 பொருட்களை அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்து தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று முதல் 2 முன்பு விசாரணை தொடங்கிய அந்த தேசிய புலனாய்வு முகமை இந்த கார் சிலிண்டர் வெடி விபத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையில் 150 அதிபயங்கரமான வெடி விபத்துகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது இந்த கார் சிலிண்டர் வெடிப்பு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம். செய்யது, கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை பற்றி நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.